பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயரில் ஆமென். அன்புக்குரிய குடும்பத்தினரே, இந்த மன மகிழ்ச்சியின் நாளில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த மாபெரும் வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஊடகத்தின் வழியாக நாம் தொடர்ந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் கொண்டாட கடவுள் நமக்கு துணை புரிவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் உள்ளங்களிலே வசிக்கும்படியாய் உயிர்த்தெழுந்து இன்றும் வாழுகின்ற எங்கள் நல்ல கடவுளே, உம்முடைய திருப்பெயரை மாற்றிப்படுத்துகிற எங்கள் குடும்பத்தினர் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரலோக வாசல் திறக்கப்பட ஆவியானவர் எங்களை முற்றிலுமாய் காத்துக்கொள்கிறாங்க. குறிப்பாக இந்த நாளிலும் நாங்கள் செய்ய இருக்கிற இந்த வழிபாட்டில் கடவுள் எங்களோடு கூட மையமாக இருந்து காத்துக்கொள்கிறாங்க. இப்பிரேசன் வழியாக வேண்டுகிறோம் பிதாவே. ஆமாம். நாம் 60வது பாடல், எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயமனவே எழுந்தார் இறைவன் என்கிற பாடலை சேர்ந்து பாடுவோம். Secrets are hid. Cleanse the thoughts of our hearts by the inspiration of the Holy Spirit, that we may perfectly love Thee and worthily magnify Thy holy name. Through Christ our Lord. Amen. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய கடவுளே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராக இருக்கிற ஒரே பேரனாகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதினே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறதே வாட்டுக்குட்டியே எங்களுக்கு இருக்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறவரே எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும். கடவுளின் பிதாவின் மனது பார்த்து இருக்கிறவரே எங்களுக்கு இருக்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோரே, கடவுளாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராக இருக்கிறீர். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் கடவுளாகிய ஆண்டவரிடத்தில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. இவ்விரண்ட கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணமும் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பது. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கை கொள்ள எங்களது இதயத்தை ஏவியறணும். அன்புக்குரியவரே, நாம் கடவுளுடைய சமூகத்தில் குடும்பங்களாக இணைந்திருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் சிலுவை நம்மை இணைத்திருப்பதை எண்ணி
உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்குள் தந்திருக்கிற இந்த பெரிய மாற்றத்தை விசுவாசத்தை உள்வாங்கியவர்களாக இருக்கிற இடத்துல முழங்கற்படிட்டு அல்லது இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி நீங்கள் ஆண்டவரை தியானியுங்கள். நம்முடைய தவறுகளை ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்மையை அறிக்கை செய்வோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் எல்லாருக்கும் விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி புது வாழ்வு பெற்றவர்களால் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு துணை புரியும். Hear the gracious word of God to all who truly turn to Him through Jesus Christ. Come to me, all you that are weary and are carrying heavy burdens, and I will give you rest. For God so loved the world that He gave His only Son, so that everyone who believes in Him may not perish, but have eternal life. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லம் என்ற கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்துக்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நமக்கு மன்னித்து அவைகளொன்று நம்மை விடுதலையாக்கி சகல நன்மைகளை நம்மை உறுதிப்படுத்தினை நிறுத்தி நம்மை நிறுத்தி செய்த கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்குரிய திருமறை பகுதிகளை நாம் படிக்க கேட்போம். பழைய ஏற்பாடு பகுதியும் அதனைத் தொடர்ந்து நற்செய்தி பகுதியும் நாம் படிக்க கேட்போம். Let's have the Bible readings. ஒன்று ராஜாக்கள் 17 அதிகாரம் வசனங்கள் 17 24 முடிய. ஒன்று ராஜாக்கள் 17 அதிகாரம் வசனங்கள் 17. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவன் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது. அவன் பிழைத்தான். அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டிற்குள் கொண்டு வந்து அவனை அவன் தாயின் இடத்தில் கொடுத்து, பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இது நான் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றாள். ஆமேன். வாசிக்க கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. Luke chapter 19 verses 1 to 11. He entered Jericho and was passing through, and there was a man named Zacchaeus. He was a chief tax collector and was rich, and he was seeking to see who is Jesus was, but on account of the crowd he could not, because he was small of stature. So he ran on ahead and climbed up into a sycamore tree to see him, for he was about to pass that way. And when Jesus came to the place, he looked up and said to him, Zacchaeus, hurry and come down, for it must stay at your house today. So he hurried and came down and received him joyfully. And when they saw the guest of man, who is a sinner, and Zacchaeus stood and said to the Lord, Behold, Lord, the half of my goods I give to the poor,
And if I have defrauded anyone of anything, I restore him fourfold. And Jesus said to him, Today salvation has come to this house, since he also is a son of Abraham. For the Son of Man came to seek and to save the lost. As they heard these things, he proceeded to tell a parable, because he was near to Jerusalem, and because they supposed that the kingdom of God was to appear immediately. அன்புக்குரியோரே, நாம் தொடர்ச்சியாக 40 நாட்கள் அளவும் ஆண்டவருடைய சிந்தனையில் தியானத்தில் நாம் இணைந்திருந்தோம். இப்படி பொது வழிபாடுகளிலும் நாம் இணைந்திருக்கிறோம். இன்னும் வருகின்ற நாட்களில் நீங்கள் சிஎஸ்எஸ் சென்ட் ஜான்ஸ் பிடிஒய் என்கிற யூடியூப் இணையதளத்தில் நீங்கள் அப்டேட்ஸ்க்காக நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் செய்து கிளிக் செய்யுங்கள். தொடர்ச்சியாக உங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அதில் வரும். ஆகவே ஒருவரை ஒருவர் பேசி நீங்கள் கலந்து ஆலோசித்து ஒருவரை ஒருவர் செபத்திலே தாங்குங்கள். இது மிகவும் முக்கியமான காலகட்டம். ஆகவே நாம் சீக்கிரமாக குணமடைய, இந்த உலகம் குணமடைய, நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைவரும் குணமடைய நாம் திருச்சபையாக இணைந்து மன்றாடுவோம். நாம் இப்பொழுது கடவுளுடைய சிந்தைக்குள்ளாக நாம் தொடர்ந்து கடந்து செல்வோம்.